இளநிலை தொல்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 66. இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து தனியார் நிறுவனத்தினுடைய அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி தீபா பிரதீப் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் தன்னுடைய தனியார் நிறுவன பணியினை 20 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வரக்கூடிய ஒரு பெருந்தகையாளர். தான் படிக்கக்கூடிய காலங்களிலேயே, கல்லூரி காலங்களிலேயே பல்வேறு மேடைகளை கண்ட ஒரு சிறப்பிற்குரியவர். நம் சிவகாசியிலே இருக்கக்கூடிய மெக்கோசிலன் பொறியியல் கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பினை பயின்றவர். மேலாண்மை கல்வியிலும் தன்னுடைய முதுநிலை கல்வியை பயின்றியிருக்கின்றார். அவருடைய அந்த தனிப்பட்ட சிறப்பு திறன் என்பது MBA மார்க்கெட்டிங் என்பதாக அமைந்திருக்கின்றது. தன்னுடைய படிப்பு பொறியியல் சார்ந்ததாக இருந்தால் கூட அவருடைய தேடல் என்னவோ தமிழ் நோக்கியும் மொழி சார்ந்தும் பிற இலக்கியங்கள் சார்ந்துமே அமைந்திருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாக தீபா ரெஃப்ளெக்ஸ் என்ற ஒரு வலையொலியினை நடத்தி வருகின்றார். அதன் மூலமாக இலக்கிய சமூக ஆர்வம் மிகுந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார். அந்த வலையொலியை பார்க்கின்ற பொழுது நமக்கும் கூட ஒரு ஆர்வம் ஏற்படும். அவரை போல பேச வேண்டும், கம்பீரமாக பேச வேண்டும், நல்ல ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரலிலே அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதாக ஒரு உணர்வு ஏற்படும். அந்த தீபா என்ற பெயருக்கேற்றார் போல அந்த இலக்கியம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் ஒளியேற்றி வருபவராக இருக்கின்றார். பல்வேறு விதமான விவாத மேடைகளிலே தன்னுடைய முத்திரையை பதித்து பேசியிருக்கின்றார். விஜய் தொலைக்காட்சியிலே வரக்கூடிய நீயா நானா போன்ற நிகழ்வுகளில் எல்லாம் பங்கேற்ற பெருமைக்குரியவர். கல்லூரி காலங்களிலே அவரோடு பயின்றவர்கள் அவர் எந்த போட்டியாக இருந்தாலும் முதல் பரிசு பெறக்கூடியவர் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக அவர் தொடர்ச்சியான ஒரு புத்தக வாசிப்பாளராகவும் இருக்கின்றார். தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நான் ஒரு புத்தக பிரியர் என்று குறிப்பிடுகின்றார். தான் இந்த நூலை தேர்ந்ததற்கான காரணங்களை ஒரு 5 நிமிடம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுதே இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. 1000 சூரியன் 1000 சந்திரன் ஒரே ஒரு பூமி, நல்லது ஒரு நூலினை தேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். பல்வேறு ஆளுமை திறன்களை பெற்றிருக்கக்கூடிய திருமதி தீபா பிரதீப் அவர்களை இந்த அவையிலே நான் அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மா செந்தமிழன் அவர்கள் எழுதியுள்ள 1000 சூரியன் 1000 சந்திரன் ஒரே ஒரு பூமி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு தீபா ரெஃப்ளெக்ஸ் வலையொலியாளர் தனியார் நிறுவன அலுவலர் திருமதி தீபா பிரதீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். கல்லூரி நிர்வாகம் சார்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த முனைவர் அருள்மொழி மேடம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கும் பங்கேற்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். A pleasant good evening to all of you all. ஒரு நல்ல புத்தகத்தை இங்க கூடியிருக்கிற அனைவருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இளைஞர்களுக்கும் அறிமுகப்படுத்தணும்னு மேடம் சொன்னப்போ உடனே எது நல்ல புத்தகமா இருக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நிறைய தகவல்களை எந்த புத்தகம் கொடுக்குதோ, எல்லா கேள்விகளுக்கும் விடைகளை எந்த புத்தகம் கொடுக்குதோ, அதனால அதுதான சிறந்த புத்தகமா இருக்க முடியும் இல்லையா? நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆனா என்னை பொறுத்த மட்டும் என்ன தோன்றியது என்றால், நிறைய விடைகளை கொடுப்பதை விட எந்த ஒரு புத்தகம் நம்முள் நிறைய கேள்விகளை எழுப்புகின்றதோ அதுதான் சிறந்த புத்தகமா இருக்க முடியும். இது வந்து ஒரு புதிய கண்ணோட்டம். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்ததுன்னா நீங்க அந்த டாபிக்ல இன்னும் நிறைய ரீட் பண்ணுவீங்க, நிறைய தேடுதல்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ அதுதான் அறிவை வளர்க்கும். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் வாசித்த நிறைய புத்தகங்களுக்கு இடையே அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கண்டெடுத்து இதை இந்த நிகழ்வுல பங்கேற்கிற அனைவருக்கும் கொடுக்கணும் என்பதுதான் என்னோட ஆவல். அதுதான் இந்த 1000 சூரியன் 1000 சந்திரன் ஒரே ஒரு பூமி, செந்தமிழன் அவர்கள் எழுதியது. அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு மரபு வழி மருத்துவர், ஒரு ஆவணப்பட இயக்குனர், பத்திரிகையாளர் என்று சொல்லலாம். இந்த தலைப்பை பார்த்தோன்னே விசித்திரமா இருக்கே, இது வந்து பூமியை காப்பாற்றுவது பற்றிய ஒரு தலைப்பு, குளோபல் வார்மிங் என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷனை பத்தி இந்த புக்கு பேசும் அப்படின்னு சில முன்முடிவுகளை நீங்க எல்லாம் எடுத்திருக்கலாம். ஆனா இது அப்படியானது கிடையாது. பூமியை காப்பாற்றுவது நம்மோட கடமை, பூமியை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும், ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அப்படின்னு நம்ம பெருமிதமா சொல்லிக்கிறோம். ஆனா நம்ம அவ்வளவு பெரியவங்களா? நம் போய் போயும் அற்ப மனிதர்களான நம்மளா பூமியை காப்பாத்தணும்? அது வந்து ஒரு பேர் இயக்கம், ஒரு பேர் ஆற்றல் இல்லையா?
அதனால இந்த புத்தகம் அதை பற்றி பேசல, இதோடைய ஆசிரியருமே அதை பற்றி சொல்லல. இது வந்து நம்மளுடைய மரபுகளுக்கு நோக்கி, நம்ம இயற்கை வாழ்வை நோக்கி, நம்மளுடைய உணவு உடை கலாச்சாரம் வாழ்வியல் முறை எல்லாவற்றிலும் நம்ம ரொம்ப மாறுபட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்களை விட, அதை நோக்கி திரும்புதலுக்கான புத்தகம். அது அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா இந்த புத்தகத்துல, எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். பூமியை நம்ம காப்பாற்ற தேவையில்லை, நீங்க பூமியை தோண்டி 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 நிறைய நிலக்கரி கனிமங்கள் இந்த எரிவாயு இதெல்லாம் அளவுக்கு அதிகமா சுரண்டி எடுக்கிறீங்களா, ரொம்ப பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு நில நடுக்கத்துல அப்படியே குலுங்கி குலுங்கி அவ்வளவு உயிரினங்களையும் மனிதர்களையும் அதுல பாதாளத்தில் ஆர்கானிக் மெட்டீரியலா புதைத்து மறுபடியும் அந்த கனிமங்களையும் வைரங்களாகவும் நிலக்கரிகளாகவும் பூமி மாற்றிக்கொள்ளும். அதனால அது முடியும். இப்போ நீங்க மலைகள் எல்லாம் வெட்டி சாய்க்கிறீங்களா, பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை, இந்த அண்ட திட்டுகள் அப்படி லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், இந்த பெருங்கடல்கள்ல இருந்து புதிய மலைகளை பூமி உருவாக்கி கொள்ளும். ஹிமாலயாஸ் எல்லாம் அப்படிதான் உருவானதுங்க. ஹிமாலயாஸ்க்கு மேல இந்த கடல்வாழ் உயிரினங்களின் மிச்ச மீதிகளும் சிப்பிகளும் சங்குகளும் கூட எல்லாம் இருக்கும். ஆக அது ஒரு காலத்துல கடலா இருந்திருக்கு. இதே மாதிரி நீங்க காடுகள் மரங்கள் இதையெல்லாம் அழிக்கிறீங்களா, அது ஒரு பெரிய ஒரு ஆழி பேரலை இல்லது ஒரு பெரு வெள்ளம் இதெல்லாம் வந்து நீங்க கான்கிரீட் ஜங்கிள்ஸா கட்டி வச்சிருக்கிற அந்த கோபுரங்களையும் மாளிகைகளையும் அது எல்லாம் எடுத்துக்கொள்ளும். நீங்க வளர்ச்சி முன்னேற்றம் இப்படி எழுதி வச்சிருக்கிற புத்தகங்கள் எல்லாம் கூட அந்த அதல பாதாளத்துக்கு போய்விடும். மிச்சம் இதே இருக்கிற அந்த சுவர்கள்ல கூட ஆலமரங்களும் அரச மரங்களும் வளர்ந்து கொள்ளும். இது வந்து இதெல்லாம் நிமிடத்துல நடந்துடலாம். அதனால நம்ம பூமியை காப்பாற்றுவதற்கான புத்தகம் இது இல்ல, இந்த புத்தகம் வந்து நமக்கானது. நம்மளோட வாழ்வு முறை, நம்ம சந்தோஷமா ஆரோக்கியமா எப்படி வாழறது, நிம்மதியா எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு புத்தகம், ஒரு வழிகாட்டுதல், ஒரு எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் தான் நம்மளுடைய தாரக மந்திரமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட, சமூகமாகவே இல்ல ஒரு நேஷனாவே நம்ம என்ன சொல்றோம், நம்ம வளர்ந்த நாடாகணும், முன்னேறணும் முன்னேறணும்னு தானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா எல்லா வளர்ச்சியுமே அழிவை நோக்கியதுதான், முடிவை நோக்கியதுதான் இந்த ஆசிரியர் சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய நவீன வாழ்க்கை இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, நீ சக உயிரினங்களை மதிக்க வேண்டாம், நீ ரோட்ல போயிட்டு இருக்கியா, நீ மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்த்து அணில்களும் பாம்புகளும் உங்களோட ரோட்டு வெஹிக்கிள்ல அடிபட்டு சாகுதா, கண்டுக்காத, எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய வரணும், நிறைய வெஹிக்கிள்ஸ் டிராவல் எல்லாம் இருக்கணும்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும். திமிங்கலங்கள் மீன்கள் இதெல்லாம் வந்து கடல்ல செத்து கரைக்கு வருதான், பரவாயில்ல, அது ஒரு காம்ப்ரமைஸ், நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கிற சூழல்னால அது ஏற்படுது. இப்ப கோர புல்கள் எல்லாம் காஞ்சு இந்த ஆற்றுகள் ஆறுகள் எல்லாம் வற்றி போய் பள்ளமும் பிளவுமாக இருக்கா, அதையும் கண்மூடிக்கொண்டு சகித்து கொண்டிருது. இப்படித்தான் நம்மளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இருக்கு. நம்ம இதைதான் நம்மளுடைய மற்ற தலைமுறைக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எப்படியாவது நீ பெரிய நிறுவன இயக்குனர் ஆயிடு, இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணு, நிறைய நிறுவனங்களை நிர்வகி, இப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குறோமே. ஆக நம்மளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இயற்கைக்கு ஒவ்வாது, இயற்கைக்கு விதிமுறைகளை மீறிய ஒன்றாக, சக உயிரினங்கள் மீது எந்த கருணையும் கரிசனமும் இல்லாத ஒன்றாக இருக்கும் போது இயற்கை நமக்கு அழிவை கொடுக்கும், அதை வந்து கட்டுப்படுத்தும். இதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இயற்கை நிறைய இடத்துல சுட்டி காட்டுறத நீங்க பாக்கலாம். எங்கெல்லாம் வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கோ ஒரு தட்டு தட்டி வைக்கும் இயற்கை. நீங்க அளவுக்கு அதிகமா ஊட்டச்சத்து சத்து ரசாயனங்கள் இதெல்லாம் போட்டு 30 நாள்ல ஒரு பயிரை வளர்க்கணும், எப்படிப்பட்ட பயிரை, 6 மாசம் 8 மாசம் வளர்ந்து காய் கனி கொடுக்கக்கூடிய பயிரை இப்படி வளர்த்தெடுக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இயற்கை பார்க்கும், என்னடா இது, இந்த அபரிவிதமான வளர்ச்சி விதிமுறைக்கு மீறியதான் இருக்கேன்னு சொல்லி அந்த பயிர்கள் மீதுதான் நிறைய வண்டுகளும் புழு பூச்சிகளும் அதை அனுப்பி வைக்கும். அதை கட்டுப்படுத்துறது நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் நிறைய ரசாயனங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் அதுல தெளிப்பீங்க. அப்போ அதோடைய சத்துக்கள் உயிராற்றல் எல்லாம் அந்த செடிகளுக்கு போயிடும். இவ்வளவுலாம் பண்ணி நீங்க முன்னேற்ற மகசூல் அடையிறது வந்து பயிரை கிடையாது, நஞ்சை தான். அதனால நம்ம எல்லாருமே முதல்ல நினைத்து கொள்ள வேண்டியது, அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது, நம்ம எல்லாருமே இயற்கையோட ஒரு அங்கம் தான், நம்ம வேற இயற்கை வேற அப்படின்னு கிடையாது, நம்ம எல்லாருமே விலங்குகள் தான், அதோட இசைந்து ஒருங்கிணைந்து எப்படி நல்ல விதமா வாழறது, அதோட சேர்ந்து எப்படி முன்னேற்றம் அடைவதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். அதைத்தான் இந்த புக் வந்து, இந்த புத்தகம் எடுத்து காட்டுகின்றது. முதல்ல கூடி வாழுங்கள், அதாவது எல்லா விலங்குகளும் ஆதி மனிதர்ல இருந்து கூடை கூட்டம் கூட்டமா தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த அன்பு அரவணைப்பு அந்த ஒத்தரக்கொத்தர செய்துக்கிற உதவி இதெல்லாம் நமக்கு தேவையாகவே இருந்திருக்கு. இப்பவும் விலங்குகள் அப்படிதான் வாழுது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த அபரிவிதமான வளர்ச்சி, இந்த சுயநல போக்கு, வன்முறை, இதனால என்ன மனிதன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா, நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான் இருக்கணும், எனக்கு உபரியா சம்பாதியம் வருதா, நான் இன்னும் ஒரு 2 அடுக்குமாடி கட்டுவேன், இன்னும் 2 காரா வாங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான்.
அதை வந்து கூட்டு குடும்பமா இருந்து மற்றவர்களோட பங்கிடணும்ன்ற எண்ணம் இல்லை. ஏன்னா கூட்டு குடும்பமா வாழும்போது ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் அவருடைய பங்களிப்பை வேலையா கொடுப்பாங்க, ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம கூட இருப்பாங்க, அப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனா வளர்ச்சி ஒரு ஒரு மிதமா தான் இருக்கும். ஆனா அந்த சுயநல போக்கு பிரம்மாண்டமா உருவெடுக்கும் பொழுது தனித்தனியா குடும்பங்களை இப்ப உடைஞ்சிட்டோம். சரி பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த தனித்தனி குடும்பங்கள்லயும் கூட இப்ப இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இடைவெளி நமக்கு நிறைய இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியல. நிறுவனங்கள் நம்மளுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் அப்படியே உறிஞ்சி கொள்கின்றன. நம்மளுக்கு வந்து கணினிகளும் மொபைல் போன்ஸும் நிறைய டைமை எடுத்துக்கிடுது, அதனால அந்த அரவணைப்பு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம சமூகத்துல முதியவர்களும் குழந்தைகளும் நிம்மதியா இருக்காங்களான்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவங்க நிம்மதியா இல்லைன்னா நம்ம குடும்ப முறையில நம்ம வாழ்க்கை முறையில ஏதோ ஒரு தவறு இருக்கு என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு முரண்பாடான ஒரு தலைப்பு, அதாவது மோதினால் நமக்கு வந்து அழிவு, இசைந்தால் ஒத்திசைந்தால் ஆற்றல் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே போட்டின்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கும் அதான் சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்றோம். நீ வின் பண்ணணும்ப்பா, நீ அவனை விட சிறந்த மார்க் வாங்கணும், நீங்க வந்து இந்த இதுல ஜெயித்து ரேங்கிங் சிஸ்டம் அப்படிதான் நீங்க வைக்கிறீங்க. இதோட பெட்டரா நீ பண்ணாதான் நீ இந்த நிறுவனத்துல இந்த லெவலுக்கு போக முடியும், நீ அதோட பெட்டரா பண்ணும். இந்த போட்டி மனப்பான்மையை நம்ம தொடர்ந்து ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கும், அதுதான் முன்னேற்றம்னு சொல்றோம். முரண்பாடுகளின் போட்டி, அதாவது முரண்பாடுகளின் மோதல் தான் வளர்ச்சின்றத நம்ம கற்பித்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் காம்படிஷன் வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் இந்த முரண்பாடுகளின் மோதலுக்கு பதிலாக ஒத்திசைவுன்ற வார்த்தையை போட்டு பாருங்க. ஒத்திசைவுங்கிறது ஒரு அருமையான வார்த்தை. இசை என்றால் நிறைய கருவிகள் எல்லாம் சேர்ந்து இசைக்கணும், ஆனா போட்டி போடக்கூடாது. அதது அதோட இசைந்தா நமக்கு ஒரு இனிமையான இசை கிடைக்கும். இந்த பிரபஞ்சமே அப்படிதான் இருக்கு. நிலவு வந்து அர்த்தோட ஃபாஸ்டா சுத்தணும்னு நினைக்கல, கோள்கள் வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போடல, அப்படி எல்லாம் ஆரம்பிச்சா நம்மளால வந்து பிரபஞ்சம் இயங்காது, அந்த ஆற்றல் இருக்காது, அந்த ஆக்கமே இருக்காது. உயிரினங்களும் சக உயிர்களும் கூட அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கு. நம்ம நடந்து வரும்போது பயந்து நடுங்கி பூனை வந்து நம்மளோட கால் அடி சத்தத்துக்கு பயந்து ஒதுங்கி கொள்கின்றது. லைட்டு தட்டினோம்னா கரப்பம்பூச்சி இருட்டுக்கு ஒரு மறைவான இடத்துல ஒதுங்கி போகுது. இந்த அண்டத்துல இருக்கிறதும் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது தமிழ் மரபு. பல்வேறு விதமான நுண்ணுயிரிகள் நம்ம உடலுக்குள்ளயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. இந்த நுண்ணுயிரிகள் சுத்தி உள்ள உயிரினங்கள்லாம் நம்மிடையே போட்டி போடணும்னு ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா உயிரினங்களும் நம்மளை பார்த்து பயந்து போகாம போட்டி போட ஆரம்பிச்சுதான் நம்மளால வாழ முடியாது. அப்ப ஒத்திசைந்துதான் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனா நம்ம மாத்திரம் அதுக்கு கொஞ்சம் வேறுபட்டு போட்டி போடணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்மளை விட முரண்பட்டவர்களிடமிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, அவங்களும் நம்ம கிட்ட இருந்து பெற வேண்டியதும் நிறைய இருக்கு. அதனால இந்த போட்டி கலாச்சாரத்தை கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டு ஒத்திசைவு என்ற கலாச்சாரத்துக்கு போகணும். பழைய காலங்கள்ல இந்த வேளாண் முறைகள் இருக்கு இல்லையா, அதுலயுமே இதை அவங்க கடைபிடிச்சாங்க. இப்பதான் இந்த நச்சுக்களை பூச்சிக்கொல்லிகளை போட்டு பூச்சிகள் இதெல்லாம் நம்ம கொல்றோம், களைகள் எல்லாம் பிடுங்கி ஏறிடும். பழைய காலத்துல வேளாண்ல கூட ஒத்திசைவு கோட்பாடை தான் கடைபிடிச்சாங்க. இந்த பூச்சிகள் வண்டுகள் உட்காரதுக்குன்னு சில களை செடிகள் இருக்கும், அதை ஊட பயிர்களா வளர்த்தாங்க விவசாயத்துல. அப்போ அந்த வண்டுகள் பூச்சிகள்லாம் அதுல போய் உட்காந்துக்கும், அவங்க எக்ஸ்ட்ராவா எதுவும் நஞ்சை எல்லாம் இதுல தெளிக்க தேவையில்லை, இவங்களோட மெயின் பயிர் பாதுகாப்பா வளரும். நிறைய தானியங்கள் எல்லாம் எடுக்கும் போது சிதறி கிடக்கும், பறவைகள் எல்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு தான் இருந்தாங்க. காக்காக்கு உணவு அளித்து விட்டு உண்ணும் கலாச்சாரம் நம்மளுடையது, எதுலயுமே போட்டி கிடையாது. இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு போட்டிகள்லாம் நடத்துறீங்க, அதை போட்டின்னு இப்பதான் நீங்க சொல்றீங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா அதை வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு அழகான வார்த்தையை அதுல பயன்படுத்திருப்பாங்க. அது கூட காலை விட மனிதன் போட்டி போடுவதில்லை, அது ஏறு தழுவுதல். அடுத்தது இந்த இரவு இருக்கு இல்லையா, அது இருட்டாகதான் இருக்கணும். பல மில்லியன் ஆண்டுகளாக அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதுக்கு இடையிலதான் உயிரினங்கள் இயங்கி கொண்டிருக்கு. சூரியன் அஸ்தமனமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைச்சிடும், குறைஞ்சதுனால உணவு உட்கொள்ளாது, அதெல்லாம் அப்படிதான் அது இயங்கி கொண்டிருக்கின்றது. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச உடனே மனிதன் மட்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ராத்திரி இயங்க ஆரம்பிச்சிட்டான், நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அதனால என்ன ஆச்சு, நமக்கு உணவு அப்ப தேவையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு புது கலாச்சாரத்தை நம்ம மட்டும் உருவாக்கி இருக்கோம். அதாவது இந்த சூரியனுக்கு ஏத்த மாதிரி உடல் இயங்குதல் என்பதற்கு சிரோகார்டியல் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற உயிரினங்கள் இன்னமும் அதுலயேதான் இருக்கு, நம்ம மட்டும் அராஜகமா ரொம்ப அரகன்ட்டா இதை மீறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம எவ்வளவு சிறந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும், எவ்வளவு புக்ஸ் புக்ஸ் சிறந்த புக்ஸ் நான் ராத்திரி உட்காந்து படிச்சாலும் கூட
ராத்திரி மாத்திரமே நம்ம உடம்புல கும் இருட்டுல சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் அப்ப சுரக்காது. இதனாலதான் நிறைய நோய்கள் மனிதர்களுக்கு வருது அப்படின்னு உலக ரிசர்ச்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கூடிய மட்டும் இரவை இருட்டாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சாகிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் மாதிரி தூங்கறதும் விழிப்பும் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிறப்பும் இறப்பும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு அமைதியா கும் இருட்டுல தூங்கணும்னு அவர் சொல்றாரு. ஆக இது ஒரு முக்கியமான பகுதியா இந்த ஆத்தர் இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து இந்த அறியாமை போற்றுக அப்படின்னு சொல்றாரு. இது என்னடாது, அறியாமையை போற்ற சொல்றாங்க, அறிவை நோக்கிதானே நம்ம எல்லாம் போகணும், அதைத்தானே நம்ம விடிய விடிய சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், அதப்படி இதப்படி இந்த அறிவு வேணும் இந்த தகவல் வேணும்னு தான் மலைஞ்சிட்டு இருக்கோம். அறியாமையை எப்படி நம்ம போற்ற முடியும்? இப்போ இங்க வந்து ஒரு மின் விசிறி சுத்துது, அதோடைய சவுண்ட் நமக்கு கேக்குது. நம்ம அர்த்தம் கூட ஒரு பெரிய ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு, பேரிரைச்சலா இருக்கும். அது சப்போஸ் நம்ம காதுகளுக்கு கேட்டா நம்மளால அமைதியா இருக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய கோள்கள் பேரறை இறைச்சலோட சுத்தி கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் கேட்காத மாதிரி நம்ம காதுகள் அந்த ஃப்ரீக்வன்சில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நமக்கு அமைதியா இருக்க முடியுது, தேவையானதவற்றை நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம இளைஞர்களும் குழந்தைகளும் இப்ப தேவையில்லாத நிறையவற்றை தெரிந்து கொள்கின்றார்கள். இந்த தேவையானவற்றை அந்தந்த பருவத்தில் அப்பப்போ தெரிந்து கொள்வதுதான் அறிவு. அந்த அது இல்லாம எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் ஐடி வேர்ல்ட் டிஜிட்டல் உலகத்துல வந்து கொட்டுது. நம்ம ஏன் எப்ப பார்த்தாலும் மொபைலையே நோண்டிட்டு இருக்கோம்? ஏன்னா அடுத்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல எனக்கு முக்கியமான தகவல் எதாவது அது ஓகே. அடுத்தது நம்ம இத இமெயிலையும் கணிப்பொறியிலையும் ஏன் இருக்கும்? ஏன்னா என்னோட பிசினஸ்க்கு முக்கியமான ஏதோ ஒரு மெயிலோ இன்ஃபர்மேஷனையும் அடுத்த மெயில நான் மிஸ் பண்ணிடுவேனோ என்ற படப்படப்பு. ஆக இந்த எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு பீதி, படப்படப்பு, அமைதியின்மை, எப்போதுமே ஒரு டென்ஷன், இதைதான் நமக்கு கொடுக்குது. நம்ம குழந்தைகளுக்கும் அதான் கொடுக்குது. அந்த காலத்துல குழந்தைகளுக்கு வந்து கதைகள் கூட இந்த மாதிரி புக்ஸ்ல இந்த மாதிரி டிஜிட்டல் உலகத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. உட்காந்து வச்சு தாத்தாவும் பாட்டியும் கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவங்க கதை திரும்ப திரும்ப கேட்கும். ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அந்த கதைகள்ல உள்ள கதாபாத்திரத்தை விதவிதமா கற்பனை பண்ணிப்பாங்க. ஆனா இப்ப எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க ராமாயணம் சொன்னா கூட அந்த டிவியில காட்சியா காட்டிடுறதுனால டிவியில எந்த ராமர் முகம் வருதோ அதுதான் முகம், அதுக்கு மேல அந்த சிந்தனை வராது. அதாவது அந்த கற்பனை சக்தியை வந்து அவ்வளவு தூரம் அது மழுங்கடிக்கப்படுகின்றது. இந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது இப்போ யானைக்கு முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லும் போது குழந்தை ஆண் அழும், இல்லம்மா இது ஒண்ணும் இல்ல இது கதை தான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க. ஆனா இப்போ உள்ள குழந்தைகள் இந்த மொபைல் போன்ல அப்படி அனாயசியமாக ஒரு நூத்து கணக்கான மனிதர்களை கொன்று குவித்து விட்டு சிரித்து கொண்டே நடந்து கொண்டு போறது இல்லையா, அதை நம்ம பாக்குறோம். அந்த அறியாமையை தான் அவங்க இழந்திருக்காங்க. அதாவது அந்த இன்னசென்ஸ் போயிருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல அவங்களால அமைதியா உட்கார முடியாது, ஓடி ஆட முடியும். ஒரு சேனல் 10 நிமிஷத்துக்கு மேல அவங்களால பார்க்க முடியாது. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் வேணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்ந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காத்திருந்து அடைதல் என்ற அந்த பக்குவமே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு மனநோய், மனபீதி, படப்படப்பு, டென்ஷன், அழுத்தம், சிதைவு நோய்கள் இதெல்லாம் இப்பவே வரதை பார்க்கலாம். இந்த காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது ராட்டினத்திலிருந்து இந்த பஞ்சிலிருந்து நூல் நூக்குற வேலையை குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது அவங்களுடைய மனதை பண்படுத்தும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நீங்க அதெல்லாம் செய்யாட்டையும் கூட குழந்தைங்களோட கொஞ்சம் இந்த ஸ்கிரீன் டைமை டிஜிட்டல் உலகை குறைத்து கொண்டு அவங்க கூட அரவணைத்து படுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கதைகளை சொல்லுங்க. அந்த கதைகள்ல வந்து உங்களுக்கு தேவதைகள், அசுரர்கள், மனிதர்கள், தெய்வங்கள் இதெல்லாம் வரலாம். ஆனா அதனுடைய அறச்சிந்தனைகள் வந்து அடித்தளத்துல இருக்கணும். விளையாட்டுகளும் வந்து அந்த காலத்துல உள்ள விளையாட்டுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிமை கொடுக்கக்கூடியதா இருந்தது. ஓடி பிடிச்சுதான் விளையாடுவாங்க. ஆனா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய போய் ஓடி போய் பிடிக்க போகும்போது அந்த டீம்ல இருக்கிற இன்னொரு குழந்தையோட கையை பிடிச்சிட்டோன்னா அவுட் கிடையாது, அப்படி ஒரு ரூல் இருந்தது. அதாவது ஒரு கை கிடைச்சது, ஒரு உறவு கிடைச்சதுன்னா நீ வாழ்க்கையில அவுட் ஆக மாட்டே என்ற சிந்தனை. ஆனா இப்போ உள்ள விளையாட்டுகள் எல்லாம் அப்படி இல்லை. அதனால அறியாமை போற்றுக அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். கொசுக்களோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அவற்றை வெல்ல முடியாது. இப்ப கொசு வெரைட்டி விளம்பரங்கள் அவ்வளவு வந்து மலிவா குவிஞ்சிருக்கு. கொசு வெரைட்டிங்கிறது ஒரு நச்சு புகையை புகைய விடுறது, அதனால கொசுக்கள் வெளியேற்றப்படுதுன்னு சொல்லுவோம். ஆனா எப்படியும் நம்ம மூளைக்குள்ள சொல்லிட்டாங்க,
இந்த நச்சு வந்து நமக்கு எந்த பாதிப்பையும் நம் நுரையீரலுக்கோ உடலுக்கோ செய்யாது, அந்த நச்சு புகை கொசுக்களை மட்டுமே விரட்டும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அந்த ப்ராடக்டோட பின்னாடி பாத்தீங்கன்னா அதுல அழுத்தமா எழுதியிருக்கும், நீங்க எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துதான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹானஸ்டா நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம மூடிதான் நம்ம வைப்போம். அவங்க சட்டத்துக்கு சட்டத்துல இருந்து தப்பிச்சு கொள்வாங்க, ஏன்னா அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த நஞ்சை தயாரிக்கின்றார்கள். நம்ம தான் சட்டத்தை புரியாமல் இந்த நஞ்சுக்கு பலியாகின்றோம். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப என்ன மேடம் பண்றது, இப்ப இவ்வளவு ஆசிரியர் என்னதான் இப்ப சொல்ல வர்றாரு, இப்ப கொசுக்களுக்கு இப்ப நம்ம என்னதான், அந்த காலத்துல கொசுவே இல்லையா என்ன? இருந்தது, நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்திலயும் கொசு இருந்தது. ஆனா ஒரு நம்ம எல்லாம் நம்புற ஒரு உண்மை, உண்மை அது உண்மை அல்ல, அது பொய். என்னன்னா கொசுக்கு உணவு மனித ரத்தம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையாவே கொசுக்கு உணவு சில தாவர சுரப்புகளும் நுண்ணுயிரிகளும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இந்த வெளியில வந்து நிறைய நீர்நிலைகள் இருந்தது, நம்மளுடைய அந்த கழிவு நீர் எல்லாம் வெளியில போயிட்டு இருந்தது, அதுல நிறைய நுண்ணுயிரிகள் இருந்தன, புதர்கள் செடிகள் எல்லாம் இருந்தது. கொசுக்கான உணவு வெளியில இருந்தது, அந்த கழிவு நீர்லயும் நுண்ணுயிரிகளும் தாவர சுரப்பிகளும் அதுக்கு கிடைத்தன, அதையெல்லாம் அது சாப்பிட்டது. ஆடு மாடு கோழி இந்த மாதிரி உயிரினங்களும் சர்வசாதாரணமா வெளியில இருந்தது, இதுல எல்லாம் கூட அந்த கொசுக்கள் இருந்தன, இது பல்கி பெருகிட்டு. அப்ப அந்த கொசுக்களை சாப்பிடுறதுக்கு தவளை, வவால், லிசர்ட், அதாவது இந்த பல்லி, பிள்ளைப்பூச்சி, தட்டான், தட்டான்லாம் இப்ப நீங்க பார்க்கவே முடியாது, இதெல்லாம் வெளியில இருந்தன. அந்த கொசுக்கள் அபிரவிதமா வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதை அதை கட்டுப்படுத்திச்சு. அப்போ அது ஒரு பேலன்ஸா அந்த சுழற்சி முறையில அது வெளியிலயே வாழ்ந்துகிட்டு இருந்தது. நம்ம நீர்நிலைகள் குளம் கொட்டைகளை ஒழிச்சிட்டோம், கழிவு நீர் இப்ப வெளியில எல்லாம் எல்லாம் கான்கிரீட் ஜங்கிள்ஸா மாத்திட்டோம், புதர்கள் செடி கொடிகளையும் ஒழிச்சிட்டோம். ஆக அவை எல்லாம் பட்டாளமாக மனிதரை தேடி இப்ப வீட்டுக்குள்ள வந்து விட்டன. இதுதான் நம்மள சூழல்ல நம்ம பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும் அதே தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும், நம்மை அழிவை நோக்கி இட்டு செல்லும். அதே மாதிரிதான் நம்மளுடைய நீர் கலாச்சாரம். இந்த நீர்ல வந்து நிறைய நுண்ணுயிரிகளும் கிருமிகளும் உண்டுதான். நம்ம அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு, திரும்பவும் சொல்றோம். அது மாதிரி நீர்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாம் நம்மளுக்கு உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. அதுல கிருமிகள் நிறைய இருக்கு, அது நல்ல நீர் இல்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை நமக்கு கட்டமைச்சிட்டாங்க. பழைய காலத்துல எல்லாம் நம்ம பைப்ல இருந்து நீர் குடிப்போம், வெளியில இருக்கிற அந்த ஓடைகள்ல இருந்து எல்லாம் நீர் குடிப்போம். இந்த பழைய படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அது எப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பையன் வந்து பைப்ல இருந்து தரகி திரும்பி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது ட்ரெயின் போயிடும், அப்படிதான் அந்த பையன் தொலைஞ்சே போவான் கதையில. அப்படிதான் நம்ம திரைப்படங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா பைப்ல இருந்து நம்ம தண்ணி குடிக்கிறத? ஒரு குட்டையில இருக்கிற நீர் தான் சுத்திகரிக்கப்பட்ட நீர், அது நன்னீர். இப்போ வெளியில கிடைக்கிற நீர் நல்ல நீர் கிடையாது, அதாவது பபிள் டாப்ல வரணும் அப்படின்னு நம்மள நம்ப வச்சுட்டாங்க. இப்போ கிருமிகள் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீர் நல்ல நீர் கிடையாதுதான், ஆனா இவங்க அந்த சுத்திகரிக்கிற ப்ராசஸ்ன்னு இவங்க சொல்றது இல்லையா, அது வந்து கிருமிகளை மட்டுமே அழிக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து சுத்த பொய். அது நுண்ணுயிரிகளையும் சேர்த்து எல்லா ஆற்றலையுமே அந்த நீரில் அழித்து விடும். அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வழியா அது பாஸ் பண்ணப்படுது. முதல்ல ரேடியேஷன் பாஸ் பண்ண நீர் பண்ணப்பட்ட நீரை தான் நம்ம குடித்துட்டு இருக்கோம், அதுவே ஒரு தகவல். ஆக இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்ட இந்த நீர் வந்து நமக்கு ஆற்றலை தர முடியாது. உணவனப்படுவது நிலத்தேடி நீரே அப்படின்னு நம்ம இலக்கியங்கள் சொல்கின்றன. இனிமே அது உணவா நம்ம யோசிக்கவே முடியாது அந்த நீரை. அந்த அப்ப நீரை எப்படிதான் சுத்திகரிக்கிறதுன்னா ஆசிரியர் சொல்றாரு, நாட்டு மருந்து கடைகளை நோக்கி போங்க, சில வேர்கள் அதுக்கு சுத்திகரிக்கிறதுக்கு சில மருந்துகள் இதெல்லாம் இருக்கு, அத வந்து துணியில கட்டி அந்த மாதிரி நீரை பயன்படுத்துவதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு வாழ்வியல் முறையெல்லாம் நம்மளால முடிந்த அளவுல கடைபிடிக்கணும். நமக்கு அணு உலைகள், அணு உலைகள் இருக்கு இல்லையா, அதுவே வந்து அவ்வளவுலாம் பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க. அப்போ இந்த நெகிழி குப்பைய பாதிப்புன்னு நம்ம சொல்லுவாங்களா, பன்னாட்டு நிறுவனங்களும் கவர்மெண்ட்ஸும் நெகிழி வந்து மிகப்பெரிய பாதிப்பு, இந்த பூமியோட சுற்றளவுல ஒரு 100 மடங்கு அளவுக்கு நெகிழி குப்பைகளை நம்ம போட்டிருக்கோம். நெகிழியோட சூடான பதார்த்தங்கள் கான்டாக்ட்ல வரும்போது டயாக்சின்னு ஒரு கெமிக்கல் வருது, அதுதான் வந்து உலகத்திலேயே முதல் காரணி புற்றுநோய்க்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது தவிர ஆண்மையின்மை, நரம்பு கோளாறு, மனநோய்கள் இந்த மாதிரி நிறையவற்றை கொடுக்க வல்லதுதான் நெகிழி குப்பைகள். ஆனா இது ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய கோர பூதத்தோட ஒரு நகத்தளவு பாதிப்பு தான். அந்த கோர பூதம் வந்து தன்னுடைய பற்களால பஞ்ச பூதங்களையும் தாக்குகின்றது. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய சூழல் பாதிப்புகளை அந்த நெகிழி வந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் போகுது. இந்த நான் படித்த இந்த புத்தகத்தோட
ஆகச்சிறந்த கருத்து மகுடம் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு சாப்டர். என்னால இந்த சாப்டரை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து அதை பற்றியே மனம் சிந்தித்து கொண்டே இருந்தது. அதுல ஒரு அருமையான தலைப்பு அவர் என்ன சொல்றாருன்னா, உணவு என்பது படைக்கப்படுகின்றது தயாரிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன உணவு படைக்கப்படுகின்றது தயாரிக்கப்படுவதில்லை? இப்ப குழந்தைகள்டும் இளைஞர்கள்ட்டையும் கேட்டானா அவங்களுக்கு தான் அந்த மூலையில அந்த பதிவு இருக்கு. உணவுங்கிறது அந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், பாக்கெட்ல கிடைக்கும், தயாரிக்கப்படுகிறது, இல்ல யாராவது தயாரிச்சு கொடுப்பாங்கன்னு. ஆனா இயற்கையில உணவு வந்து படைக்கப்படுகின்றது. எல்லா உணவுமே ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உணவாதான் போகணும். இப்ப வந்து கதிரவனுடைய ஒளி வந்து இலைக்கு உணவு, இலை வந்து புழுக்கு உணவு, புழு வந்து பறவை இனத்துக்கு உணவு. நம்ம காஞ்ச மரங்கள் இருக்கு இல்லையா, அது கூட கரையானுக்கு உணவு. மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாமே வந்து கோடானு கோடி நுண்ணுயிர்களுக்கு உணவு. அப்போ ஒரு உணவு இருக்கு, அதை நாம சாப்பிடல அப்படியே இருக்கு அப்படின்னா அது ஒண்ணு வேஸ்ட் கிடையாது. அது வந்து கோடானு கோடி நுண்ணுயிர்கள் அந்த உணவை சாப்பிடும். அதைதான் உணவு நம்ம கெட்டு போகுது அப்படின்னு சொல்றோம். இந்த நுண்ணுயிர்கள் அந்த உணவை சிதைக்கும் போது அது கெட்டு போயிடுச்சு, அதுல ஸ்மெல் வருது, அழுகிடுச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த உணவை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல உணவை நம்ம சாப்பிடுறோம். அப்ப வயத்துக்குள்ள அதே நுண்ணுயிர்கள், வெளியில இருக்கிறதா உள்ளயும் இருக்கே, அதே நுண்ணுயிர்கள் வயிற்றுக்குள்ள அந்த உணவை சிதைக்கும் போது ஆற்றலும் சத்துக்களும் உடலுக்கு போகுது. உடல் அந்த உணவு சிதைக்கப்படுகின்றது. அதே ப்ராசஸ் வயிற்றுக்குள்ள நடக்கும் போது அதை செரிமானம் அல்லது டைஜஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப வெளியிலையும் இதே தத்துவம் அல்லது இதே ப்ராசஸ் தான் நடக்குது, உள்ளயும் அதே தான் நடக்குது. ஆனா நம்மளுடைய சுயநல போக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிஞ்சு மனிதன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான், உணவு வந்து எல்லா உயிரினங்களுக்குமானது அல்ல, எனக்கு மட்டும்தான் உணவு, நான் சாப்பிடுவேன், ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் சாப்பிடலன்னா அதை மற்ற உயிரினங்களோ நுண்ணுயிர்களோ சாப்பிடக்கூடாது, நானே தான் ரெண்டு நாளைக்கு அப்புறமும் சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் இந்த பதப்படுத்திகள், பிரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு இப்ப வந்து வணிக உலகத்தின் தாரக மந்திரமே ஷெல்ஃப் லைஃப். 6 மாசம் 8 மாசத்துக்கு ஒரு உணவை வச்சிருந்தா அது வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு, அதுக்கு அது நல்ல உணவு, எதுவும் கெட்டு போல, நுண்ணுயிர்கள் புழு பூச்சிகள்லாம் இல்லைன்னா அதை நல்ல உணவுன்னு நம்பரும் நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படித்தான் இப்படி உணவுகள் வைக்கப்படுகின்றன. இப்ப நீங்க ஸ்வீட் ஷாப்ஸ்ல இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வரீங்க, திறந்து போட்டுட்டீங்க பை மிஸ்டேக், இப்ப எல்லாம் எறும்புகள் அதை மொய்க்கிறதே கிடையாது. ஆனா வீட்டுல ஒரு அதிரசம் செய்யுங்க, ஒரு துண்டு கீழே விழுந்தாலும் அதுல வந்து எறும்புகள் வரும். தள்ளுவண்டியில நீங்க பாப்பீங்க, கிரேப்ஸ் நிறைய தள்ளுவண்டியில எடுத்துட்டு போவோம், அதுல ஈயே மொய்க்காது. அப்ப மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த உணவு நுண்ணுயிர்கள் கூட சாப்பிட தகுதி இல்லாத ஒரு உணவா இருக்குன்னு அது ஐடென்டிஃபை பண்ணது. நம்மளுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதை நல்ல உணவுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ப்ராசஸ வந்து நம்ம நீட்டிப்பதை ரொம்ப விரும்புறோம். நம்மளே சமைத்த உணவு கூட ஃப்ரிட்ஜ் வச்சு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் சாப்பிடுறது நல்ல, நம்மளே தான் சாப்பிடணும். அந்த சுயநல உணவு, அந்த சுயநல உணர்வு நமக்கு நிறைய இருப்பதை நம்ம பாக்குறோம். இதுல எல்லாமே என்ன ஒரு அடிப்படை உண்மையை நம்ம மறந்துட்டோம்னா, அட ஒரு உணவு வெளியிலேயே அது சிதைக்க முடியல நுண்ணுயிரிகளால, உள்ளேயும் அந்த ப்ராசஸ் தான் நடக்கணும். அப்ப அந்த உணவு உள்ள போனதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள மட்டும் எப்படி அந்த செரிமானம் என்ற அந்த ப்ராசஸ் நடக்கும், உள்ள மாத்திரம் எப்படி நுண்ணுயிரிகள் அதை சிதைத்து சத்துக்களை நமக்கு தர முடியும்? அதனாலதான் மல சிக்கல்களும் செரிமான கோளாறுகளும், செரிமானமே நடந்தாலும் நம்மளுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கல, ஏன்னா அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் அந்த உணவுல இருந்து நமக்கு வரல, அதெல்லாம் அந்த தகுதியிலேயே அந்த உணவுகள் இல்லை என்பதுதான் நிதர்சனம். இது இன்றைய நவீன காலத்து ஒரு கோட்பாடாகவே மாறிவிட்டது. ஏன்னா ஆனா முன்னோர்கள் அப்படி நினைக்கல. நம்ம தமிழ்ல வந்து வார்த்தை பிரயோகத்தை நீங்க பார்த்தாலே, முன்னோர்களுக்கு நம்ம திதிக்காகவோ நீத்தார் கடனுக்காகவோ வைக்கிற அந்த சடங்குல உணவை நம்ம என்ன சொல்லுவோம், படையல்னு சொல்லுவோம். தயாரிக்கப்படுவதில்லை, உணவு படைக்கப்படுகின்றது. எல்லா உணவும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு போகணும், அது இயற்கையா இருக்கும்போது நம்ம சாப்பிடணும், முடியலையா அடுத்த உயிரினத்துக்கு அதை கொடுத்துடணும். அந்த மரபுப்படி அவங்க வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அல்லவைகளை தவிர்த்தால் நல்லவை தானே வளரும். இப்போ நம்ம வந்து புரட்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டு உயிர் கால்நடைகளை இறக்குமதி பண்றோம். நாட்டு பயிர்கள், நாட்டு உயிரினங்களுக்கு அவ்வளவு, நாட்டுக்கோழி, நம்மளுடைய நாட்டு மீன் வகைகள் இதெல்லாம் அழிந்து கொண்டே வருது. திலாப்பியா என்ற ஒரு மேல்நாட்டு உயிரினத்தை நம்ம மீன் வகையை நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு கறிக்கோழியா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம். இப்ப கறிக்கோழி இப்போ குறைந்த நாட்கள்ல நிறைய எடைக்கு அது வளரணும். இதெல்லாமே ஒரு ப்ராசஸ், உற்பத்தி ப்ராசஸா ஆக்கிட்டோம். இந்த மாதிரி
உற்பத்தியை பெருக்கினதுனால நம்ம பஞ்சத்துல இருந்து மக்களை காப்பாத்திட்டோம், இது வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த அல்லவைகள்லாம் நம்ம தவிர்க்கவே இல்லை. இதுல என்ன சூட்சுமம் அடங்கி இருக்குன்னா, இப்ப நீங்க ஒரு செருப்பு கடைக்கு செருப்பு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 ரூபாய்க்கு ஒரு செருப்பு விற்கிறாங்க, ஒரு ஜோடி செருப்பு. ஆனா அதே இது ஒரு 20 செருப்பு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க எதை தேர்வு செய்வீங்க? அந்த 200 ரூபாய்க்கு ஒரு ஜோடி செருப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அது தரமானதாக இருக்கு, 2-3 வருஷம் வரும், அது போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா 10 ரூபாய்க்கு இருக்கேன்னு சொல்லி நீங்க 20 செருப்பை எப்போதுமே வாங்கிட்டு வர மாட்டீங்க. அதே தான் இந்த அதிக மகசூல் அதிக உற்பத்தின்னு நீங்க முன்னேற்றம் என்ற பெயர்ல நீங்க கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் அல்லது மிகை உற்பத்தி, இந்த அல்லவைகளை நம்மளே தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோட்பாடம் ஆசிரியர் வந்து இந்த நூல்ல முன்வைக்கிறார். அப்புறம் உயிரினங்கள் மீது வன்முறைகளை தூவி வன்முறை தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற உணவுகளும் நமக்கு நஞ்சாதான் ஆகும். ஒரு உயிரினத்தின் மேல நம்ம அதிகப்படியான வன்முறையை பிரயோகித்திருக்கோம்னா அதை வந்து பசு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய உடலுறவுக்கு கூட அதுக்கு நம்ம உரிமை கொடுக்கல, அதனுடைய உறுப்புகள்ல விந்தணு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த பசுக்கள் வந்து பிரெக்னன்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதனுடைய கழுத்துகள்ல வந்து அந்த பால் சுரப்பதற்கான ஊசிகளை செலுத்துறாங்க, அதன் மூலமா அதுக்கு பால் சுரக்குது. பழைய காலங்கள்ல நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு பாலை விட்டுட்டு மிச்சத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப கண்ணுக்குட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு பாலை வந்து அந்த மெஷின் மூலமா பால் கறக்கப்படுகின்றது. பால் சுரப்பது என்பதை வந்து பால் உற்பத்தி என்ற அந்த மந்திர சொல் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இவ்வளவு அதிகமான பால் நம்ம உற்பத்தி செய்யணும், இது பேரு மில்க் ரெவல்யூஷன். அதாவது எல்லாருக்கும் பால் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். வெண்மை புரட்சி எதுக்காக? எல்லாருக்கும் கால்சியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லையா? நல்ல நோக்கம் தான். ஆனா இப்ப நீங்க சுத்தி முத்தி பாருங்க, இப்பதான் உங்களுக்கு பல் குறைபாடு எலும்பு தேய்மானம் பேக் பெயின் மூட்டு வலி எல்லாமே அதிகமா இருக்கிறத நீங்க பாக்கலாம். அப்போ நீங்க வந்து உயிரினங்களை துன்புறுத்தி நீங்க கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருப்பதில்லை. அதனாலதான் இந்த அல்லவைகளை தவிர்த்து நல்லவைகளை நம்ம பெருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அவருடைய ஆழமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, கெடாத உணவுகள் கெட்ட உணவுகள் என்பதுதான். அது ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி நமக்கு முந்தி காலத்துல எல்லாம் எல்லா உணவும் எல்லா டைம்லயும் கிடைக்காது, எல்லா பழங்களும் எப்போதுமே கிடைக்காது. மஞ்சள் வந்து ஆகச்சிறந்த ஆன்டிபயோட்டிக், ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனா அந்த மஞ்சள் வந்து எல்லா சமயங்கள்லயும் நமக்கு கிடைக்காது. ஆனா இப்ப வந்து எல்லாமே எல்லா டைம்லயும் நமக்கு கிடைக்கும், எல்லா ஃப்ரூட்ஸும் எப்போதும் கிடைக்கும், எல்லா உணவு பதார்த்தங்களும் எப்ப வேணா நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? மிகை உற்பத்தி, மிகை உற்பத்தி சேமித்து வைக்கிறது, இது ரெண்டுதான் அந்த ப்ராசஸே. அப்போ அந்த காலத்துல சேமித்தே வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வைத்தாங்க. அவங்க வந்து இந்த வெயில காய வைக்கிறது, காத்துல உலர்த்துறது மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. மேக்சிமம் 1 வருட காலம் அவங்களால வைக்க முடிந்தது. ஆனா நம்ம இப்ப செய்வது ரொம்ப கொடூரமானது, வன்முறையானது. இப்ப மஞ்சள் எல்லாம் மூட்டை மூட்டையா ஒரு கிடங்குல 2-3 வருஷம் வரைக்கும் சேமித்து வைக்கிறாங்க. அதுல காளான் கரையான் எல்லாம் வராம இருக்கணும் என்பதற்காக கந்தகம் போன்ற ஒரு சல்ஃபோனமாயில் என்ற ஒரு கெமிக்கல் அதை வந்து அந்த அதோட காத்துல தெளிக்கிறாங்க. அது வெப்பத்தை, அதாவது வெப்பத்தை அதிகப்படுத்தும், நீர்த்தன்மை எல்லாவற்றையும் உறிஞ்சி கொள்ளும். அப்போ மஞ்சள் கெட்டே போகாது. ஆனா இந்த நஞ்சை தெளிப்பதற்கு கூட பிபிஇ கிட் மாதிரி அந்த மாஸ்க் கவசங்கள்லாம் போட்டுட்டு தான் அவங்க தெளிக்கிறாங்க. அப்போ அந்த உணவு பண்டத்தின் ஒவ்வொரு செல்லையும் இந்த நஞ்சு போய் இருக்கு. இது மஞ்சளுக்கு மட்டும் இல்ல, பல உணவுகளுக்கு இந்த கூற்று பொருந்தும். நம்ம உடல்ல புற்றுநோய் என்பது செல்கள் தாறுமாறாக பெருகுவது தான் நம்ம சொல்றோம். அப்ப உணவு பதார்த்தங்களின் செல்கள்ல வரைக்கும் இந்த தாரக மந்திரம், அதாவது மிகை உற்பத்தி என்பது ஒலிக்க ஆரம்பித்ததுனால் ஏற்பட்ட விளைவுதான் இது. இந்த இயற்கையில நீங்க பாத்தீங்கன்னா அதுல மிகை உற்பத்தின்ற கான்செப்டே கிடையாது. ஒரு உயிரினம் ஒரு உணவு படைக்கப்படுகின்றது என்றால் அந்த உணவு யாரும் சாப்பிடலன்னா அதுக்கான உயிரினத்தை இயற்கையே படைத்திடும். ஒரு 2 கவலை அரிசியை வந்து நீங்க சாப்பிடல, ஒரு டப்பால போட்டு டைட்டா மூடி வச்சிட்டீங்க, 2 நாளைக்கு அப்புறம் அந்த அரிசி கடியில அதுக்கான அந்த புழு பூச்சி அது தோன்றுவதற்கான முட்டைகளை இயற்கை மறைமுகமாக புதைத்து வைத்திருக்கின்றது. ஏன்னா அது நல்ல உணவு, அது வந்து கெட்டு போகல, அது அடுத்த உயிரினங்கள் சாப்பிடணும் என்பதற்காக. மிகை உற்பத்தினே அது கிடையாது, அதாவது அதுக்கான உயிரினங்களை இயற்கை தோற்றுவிக்கும்.
அப்படிதான் இயற்கையோடைய விதி. அதை வந்து முரட்டுத்தனமா நம்ம மீறணும். இப்போ நம்ம சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இயற்கை உணர்வுகளுக்கு மாறணும், இயற்கை உணவுகளை உட்கொள்ளணும்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா பன்னாட்டு பானங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சோம். இளநீர் நிறைய குடிக்கணும்ன்ற கான்செப்ட் எல்லாம் நமக்கு வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, இளநீக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சொல்லுங்க. நேரம் அரை மணி நேரம் கடந்து போகுது, ஒரு 2-3 நிமிடங்கள்ல கொஞ்சம் முடிச்சிடலாம். அப்போ வந்து என்ன ஆச்சு, இளநீய வளர்க்கும் போது தென்னை மரங்கள்ல மோனோக்ரோட்டோபஸ் என்ற ஒரு கெமிக்கலை தூவி அந்த தென்னை மரங்களை வளர்ப்பதற்கான அந்த கலாச்சாரம் வந்திருக்கு. ஆக இந்த கெமிக்கலை தூவி காய்க்கப்பட்ட இளநீ வந்து நமக்கு நஞ்சாதான் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டத்துக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் தூவுவதற்கான அந்த கலாச்சாரம் இருக்கு. அப்புறம் உணவை இப்ப உணவே நஞ்சாக்கணும்னா ஊட்டச்சத்து அதுல செறிவூட்டப்படுறது தான் மிகச்சிறந்த ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இப்ப நமக்கு உணவுக்கு பின்னால வந்து புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, வைட்டமின் டி இருக்கு, செறிவூட்டப்பட்ட உணவுகள் சொல்லப்படுது இல்லையா. எந்த உணவுமே அப்படி நம்ம செறிவூட்ட முடியாது. அப்படி நம்ம புரோட்டீனையோ கால்சியமோ டைரக்டா சாப்பிடுவதனால அந்த பாடி அப்சார்ப் பண்ணிக்கவும் அதனால முடியாது. இப்போ இயற்கையாகவே என்ன உணவு என்ன சத்து நமக்கு தேவையோ அதை நம்ம உடலே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஆற்றல் வந்து நம்ம உடலுக்கு இருக்கு. வானிலிருந்து ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ கோர புற்களை தான் அந்த மாடு சாப்பிடுது, அதனோட பாலில் கால்சியம் எப்படி உற்பத்தி ஆகுது, முட்டைக்குள்ளேருந்து குஞ்சு வருது, அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. முட்டைக்குள்ள யார் அந்த சத்துக்களை வச்சாங்க, அப்ப அதை தகவமைத்துக் கொள்வதற்கான சக்தி இயற்கைக்கு இருக்கு. ஆக நம்ம விதவிதமான உணவுகளை அதனோட இயற்கையான நிலைமையில நம்ம சாப்பிட்டோம் என்றாலே நமக்கு தேவையான சத்துக்களை வானில் இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். நம் உடலே வந்து அதை தகவமைத்து கொள்ளவும் அதற்கு எல்லா ஆற்றலும் இருக்கு. அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த புக்ல நிறைய பிம்பங்களை உடைச்சிருக்காரு. நம்ம ஆயுள் காலத்தை இந்த நவீன மருத்துவத்தாலும் வாழ்க்கை முறையினாலும் இந்த பசுமை புரட்சிகளாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். முன்னோர்கள் எல்லாம் 40-30 வயசுல தான் ஆயுள் இருந்தது, நம்மளோட ஆயுள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் இவ்வளவு இறப்பு சான்றிதழ்கள் இல்லை. அவங்க கூற்று உண்மையா இருந்தானா, நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அவங்க எல்லாம் 40 வயசுல இருந்திருக்கணும். ஆனா எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க 60-70 வரைக்கும் இருக்கும். 90 வயசுல மாடு மேய்ச்சிருக்காங்க சொல்றீங்க, அடுத்து எங்கேயும் கூப்பிட கூட்டு வர மாட்டோம் பாத்துக்கோ. ஆக அந்த பிம்பத்தையும் அவர் உடைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிம்பம், நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும் என்பது. அதுக்கேத்த மாதிரிதான் லஞ்ச் பிரேக்கே நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க, ஆபீசஸ்ல, காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, எல்லாத்துலயுமே. நேரத்திற்கு சாப்பிடணும் என்பது மூளை கட்டளை பிறப்பிக்கின்றது. அதாவது 12:30 மணி ஆச்சு நீ சாப்பிடு அப்படின்னு. உணர்வு ரீதியா நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். யாரு பசியை உணர்றாங்களோ அவங்களுடைய அகம் விழித்து கொள்ளும். மிருகங்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆகவே நேரத்துக்கு சாப்பிடணும் என்பது பிம்பம் நம்ம பசிக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிட பழகி கொள்ள வேண்டும். வேர்வை, இதை பற்றிய பிம்பம், வேர்வை வந்து ரொம்ப அருவறுப்பானது. ஆன்டிபாஸ்பிரன்ஸ் கிரீம்ஸ் எல்லாம் நிறைய நம்ம வாழ்வியல் முறையில பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்க. வேர்வை ரொம்ப ஆரோக்கியமானது. இப்ப ஏசியில உட்காந்துருக்கோம், வேர்வை வெளியேற்றப்படல அப்படின்னா சிறுநீரகம் அதிகமா வேலை செஞ்சு அந்த நீரை வெளியேற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா ஏசி வந்து குளிர்ச்சி, குளிர்ச்சின்ற ஒரு பூதத்தை நம்ம வந்து வெளியில வைக்கும் போது உள்ள உடல் வெப்பமாகும். அப்ப வந்து நீர் வெளியேற்றணும், சிறுநீரகம் பல மடங்கு ஷிஃப்ட் வேலை செய்யணும். அதனாலதான் நிறைய சிறுநீரக கோளாறு, இதய கோளாறுகள் இப்ப வருவதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு விபத்து மாதிரி. எப்பவாவது ஏசியில உட்காந்தா சிறுநீரகம் ஜாஸ்தி வேலை செய்யணும், ஏன்னா குளிரா இருக்கு, வெளியில வேர்வை வெளியே போகாது. ஆனா விபத்தையே வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொண்டிருக்கோம். நம்ம வேர்வை வெளியேறுவதற்கான செயல்பாடுல நிறைய ஈடுபடணும், நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்காக. இறைத்தன்மை, நம்மளுடைய சித்தர்கள் உடலை பற்றி நல்லா புரிந்து வச்சிருந்தாங்க, அதனாலதான் அவங்க மருத்துவர்களாகவே இருந்தார்கள், இறைத்தன்மையோடையும் இருந்தார்கள். இந்த உலகத்தோட பெரிய சயின்டிஸ்டான ஸ்பினோசா, ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் இந்த கடவுள் கோட்பாடை நம்பல, ஆனா அவங்க இயற்கை என்னும் பேராற்றலை ரொம்ப மதித்து அது முன்னாட ரொம்ப எளிமையாகவும் பணிவாகவும் நம்ம நடந்து கொண்டாங்க. ஆனா நம்ம அப்படி நடந்துக்கல, சூழலை சிதைக்கும் இல்லையா. சூழலை சிதைக்கும் பொழுது நிறைய கிருமிகளை உற்பத்தி செய்யறோம். கிருமி நாசினி நிறைந்ததுதான் கடல், உப்பு தானே கிருமி நாசினி, அது உள்ள வந்து நம்மளை அழிப்பதற்கான ஒரு வாய்ப்பா அது அமையும். நம்ம கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன், இந்த ஆத்தர் கடைசியா சொன்னதுதான், நம்மளுடைய பகுத்தறிவு ஆசானான மாணிக்கவாசர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுற்றுச்சூழல் மேல நம்ம தாக்கத்தையோ வன்முறையோ ஏற்படுத்தினால் துன்பம் நமக்குதான் வரும். மலைகளை வெட்டினா நமக்குதான் துன்பம், அதனால வர நிலநடுக்கத்துல. மரங்களை வெட்டினாலோ காடுகளை வெட்டினாலோ மழையின்மை வறட்சி இதனால நமக்குதான் துன்பம்.
மாணிக்க வாசகர் சொல்றது இந்த உயிரினங்கள் எல்லாமே தாவரம் சங்கமம் என்று இரண்டு வகைப்பட்டது. இதுல தாவரம் நகராதது, அதுக்கு துன்பமும் வலியும் கம்மி. உயிரினங்களுக்கெல்லாம் துன்பம் வலி இதெல்லாம் ரொம்பவே அதிகம். அதுலயும் மனிதனுக்கு ரொம்ப அதிகம், ஏன்னா நமக்கு மனம் என்ற ஒரு ஒன்று இருக்கு, நம்ம தான் அதிகமா அதை அனுபவிக்க தக்கவர்கள். ஆக அறிவு குறைந்த உயிரினங்கள் மீது நீங்க வன்முறையையும் வலியும் ஏற்படுத்தினா அதுக்குதான் அது துன்பமும் வலியையும் கம்மியா தான் அனுபவிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கு. அதனால அந்த வலியையும் துன்பத்தையும் சேர்த்து நம்ம தான் அனுபவிக்க வேண்டி வரும். இது மறைந்திருக்கிற உண்மை. ஆக இதை உணர்ந்து கொண்டு நம்ம பழைய வேர்களுக்கு போகணும். எல்லாத்துலயுமே உணவு, உடை, கலாச்சாரம், வாழ்வியல் முறை, பேசும் முறை, பழகும் முறை, நம்ம எதை முன்னேற்றம்னு சொல்றோம், எதை நம்ம கற்பித்து கொடுக்கிறோம், எல்லாவற்றிற்கும் நம்ம வேர்களை நோக்கி திரும்புதல் ரொம்ப அவசியம். நம்ம பண்ண அழிவுகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைப்பதற்கான ஆற்றல் வந்து இருக்கு நம்ம கிட்ட. ஏன்னா நாமளும் கூட அந்த பெரிய இறையின் துகள்கள் தான் என்று இந்த ஆசிரியர் இந்த நூலை முடிக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எனக்கு கொடுத்தது. என்னோட அன்றாட செயல்களை நான் கேள்வி கேட்கணும் என்ற அறிவை இந்த நூல் எனக்கு கொடுத்தது. இதை கூட அந்த ஆசிரியர் அதுல சொல்லியிருக்காரு. பகுத்தறிவு என்பது கேள்வி கேட்கிறது தான். நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கேட்காத கேள்விகள்ல தான் உங்களுக்கு எதிரான சதிகள் ஒளிந்திருக்கின்றன. கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த விடை சரியாக இருக்கு, நீங்க சரியா தான் செய்யறீங்கன்னா அதை இன்னும் சிறப்பா செய்யலாம். தப்பாக இருக்கிற பட்சத்துல அதை மாற்றிக்கொள்ளலாம், அதை நிராகரிக்கலாம். இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு. மற்ற உயிரினங்கள் அதை செய்து, ஏன்னா வந்து எறும்பு சொன்ன அதுக்கு ஒவ்வாத உணவு அதை சாப்பிடுறது இல்ல, மான்கள் மலம் தின்னுவதில்ல, தூக்கணாங்குருவி எல்லா இடத்துலயும் மரம் எல்லா மரத்திலையும் கூடு கட்டுறது இல்ல, அவைகள் கேள்வி கேட்கின்றன. நாமளும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எந்த பழக்கமா இருந்தாலும், எந்த கோட்பாடாக இருந்தாலும், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும், எந்த செயல்பாடாக இருந்தாலும் கேள்வி கேட்கும் ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். இவ்வளவு நேரம் இந்த கருத்துரையை பொறுமையோட கேட்ட அனைவருக்கும் எனது நன்றி. எல்லோருக்கும் வந்து இது ஏதோ ஒரு விதத்துல தாக்கத்தையோ விழிப்புணர்வையோ ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. ஒரு மிக சிறப்பான உரை. ஏன்னா இத்தகைய இயற்கை சூழலோடு கூடிய பூமி இந்த பிரபஞ்ச மண்டலத்தில் வேறு எங்கும் இல்லை. சூரியன் கூட உண்டு, நிறைய சூரிய குடும்பங்கள் எல்லாம் உண்டு. அந்த வகையில் இயற்கையோடு நட்பு பாராட்டி வாழ தெரியாத மனிதன் இயற்கையோடு போர் தொடுப்பது போல நடந்து கொண்டிருப்பது நம்முடைய கண்கூடு. எனவே இயற்கையோடு நட்பு பாராட்டுகின்ற உணர்வை கற்பிக்கின்ற ஒரு மிக அழகான நூலை யதார்த்தமாக யதார்த்த உதாரணங்களின் மூலமாக மிக அழகாக எடுத்து உரைத்த திருமதி தீபா பிரதீப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். முதலாவதாக கருத்துரை வழங்குவதற்கு முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி தே கோகிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஆயிரம் சூரியன், ஆயிரம் சந்திரன், ஒரே ஒரு பூமி. அம்மா இந்த புத்தகம் யாரோ கூப்பிட்டே இருக்காங்க மேம். நீ பேசுங்கப்பா, வீடியோல வந்து பேசலாம்ல. ஆயிரம் சூரியன் இருக்கலாம், ஆயிரம் சந்திரன் இருக்கலாம், ஆனா மனிதன் வாழ அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இடம்னா அது இந்த பூமி தான். அம்மா சொன்னாங்க ஆரம்பத்திலேன்னு நிறைய கேள்விகளை இந்த புத்தகம் எழுப்பும் அப்படின்னாங்க. எனக்கு தலைப்பே ஒரு கேள்வியதான் எழுப்புச்சு. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில எல்லா வளர்ச்சியும் அழிவை நோக்கியதாக தான் அமையும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது உண்மைதான். நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது ஒரு நெகிழி அப்படின்னு சொன்னாங்க. நெகிழி வந்து மண்ணுக்குள்ள போகிறப்ப அதோட தன்மையை மாத்துறதுக்கு கண்டிப்பா 200 வருஷங்கள் ஆகும். அப்படி அது தன்மையை மாத்துறப்ப லெச்சடேஸ் அப்படின்னு ஒரு வேதி ஒரு நச்சு பொருளை வந்து வெளியிடுது. அது வந்து இப்ப நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாட்டாலும் பின்னாடி நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்து விளை நிலங்கள்ல பயிரிடுறப்ப கண்டிப்பா அது வந்து நச்சுத்தன்மையை தான் ஏற்படுத்தும். நெகிழி பத்தியும் நம்மளுடைய மனிதர்களோட செயல்பாடுகளை பத்தியும் நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கிற மக்கள்லாம் நம்ம அன்றாட நிகழ்வுகளை மாத்திக்கிட்டே இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் அந்த
செந்தமிழன் அப்படின்னு இந்த ஆசிரியர் வந்து 1000 சூரியன், 1000 சந்திரன், ஒரே ஒரு பூமி அப்படிங்கிற இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பூமியும் சந்திரனும் சூரியனும் சரியான முறையில தான் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதன் மட்டும்தான் போட்டி போட்டுக்கிட்டு அவனோட சுயநலத்துக்காக இயற்கைக்கு மாறான நிறைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கால மாற்றத்துக்கு தக்க மனிதன் தன்னை மாத்திக்கிட்டே இருந்தாலும் இயற்கை வந்து சரியான பதிலை வந்து கொடுக்கும். சுற்றுப்புறத்தை தாக்குற மனிதனுக்கு இயற்கை கொடுக்கற தண்டனை தான் இன்னைக்கு நிகழ்ற இந்த கொரோனா அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு புத்தகத்தை வந்து அம்மா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு முன்னாடி வந்து வச்சிருக்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை வந்து கருத்துரை வழங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்ச தமிழ்துறைக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. கருத்துரை வழங்கிய கோகிலா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையோருக்கு வணக்கம். நூல் வாசி முற்றம் 66 இன்று மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய 1000 சூரியன், 1000 சந்திரன், ஒரே ஒரு பூமி என்ற நூலை பற்றி கருத்தாய்வு செய்த திருமதி தீபா பிரதீப் அவர்களுக்கு நமது பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். மிக அழகாக நிறுத்தி நிதானமாக இன்றைய நவீன வாழ்க்கை எவ்வாறு இயந்திரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கைக்கு முரணாக வாழ்க்கை அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நூல் விடைகளை கொடுப்பதை விட நிறைய கேள்விகளை எழுப்பும் நூலே சிறந்த நூலாக கருதுகிறேன் என்று ஒரு நல்ல ஒரு வரைவிலக்கத்தை கொடுத்திருக்கிறார். பூமியை நாம் யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. பூகம்பம், ஆழி பேரலை, வெள்ளம் போன்றவைகளால் பூமி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்கின்ற அந்த ஒரு அப்பட்டமான கண்ணத்தில் அறைய மாறி ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். அபரிமிதமான வளர்ச்சியும் நவீன வாழ்க்கையும் அழிவை நோக்கியே பயணிக்கிறது என்ற கருத்தையும் அவங்கே பதிவு செய்திருக்கிறார். மனிதனும் பல உயிர்களிலே ஒரு உயிர், நாம் இயற்கையின் ஒரு அங்கம். ஆனால் இந்த 6 அறிவு படித்த மனிதன் மற்ற குறைந்த அறிவு உடலுடைய உயிர்களின் மீது 3 வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது முரட்டுத்தனமான வளர்ச்சி, வன்முறை, அராஜகமாக அசூரத்தனமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இது உண்மையான வளர்ச்சியா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறார். முரண்களின் மோதல், ஒத்திசைவு என்ற அந்த வார்த்தை கருத்தையும் அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அறியாமையை போற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டிய பருவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவில் மட்டும்தான் தெரிந்து கொள்வது நல்லது என்கின்ற அந்த ஒரு கருத்து எனக்கு உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்தது. அதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய நமக்கு அளவுக்கு அதிகமான தகவல்களை திணிக்கிறது. வயதுக்கு மீறிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக இந்த இன்றைய குழந்தைகள் அந்த மின்சார சாதனங்களை பயன்படுத்தி அந்த பல உயிர்களை கொன்று வெற்றிவாரை சூடுவதாக அந்த வீடியோ கேம்ல விளையாடுறதெல்லாம் அவங்க ஒரு வருத்தமா பதிவு பண்ணாங்க. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்ற பல விஷயங்கள். உணவு படைக்கப்படுகிறது, உணவு தயாரிக்கப்படுவதில்லை, உணவு படையல் என்கின்ற அந்த ஒரு கருத்தும் சிறப்பாக இருந்தது. என்னுடைய ஒரு ஐயப்பாடு என்னவென்றால், நாம் இயற்கைக்கு முரணாக வெகு தூரம் வந்துவிட்டோமோ, இனிமேல் நம்மளால் திரும்பி பார்க்க கூட முடியாத அளவுக்கு அந்த சேணம் போட்ட ஒரு குதிரையாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்மால் நிற்கவும் முடியாது, திரும்பி பார்க்கவும் முடியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த அளவிலே நாம் சிக்கலிலே சிக்கி இருக்கிறோம். இந்த நவீன வாழ்க்கை இந்த சிக்கலிலே சிக்க வைத்திருக்கிறது. தெரிகிறது, உண்மை புரிகிறது, ஆனால் அந்த இயற்கையோடு அங்கமாக நாம் வாட முடியாத அளவுக்கு வளர்ந்து விட்டோமோ. வளர்ந்துற வார்த்தையை நான் இன்வெர்டட் கமாஸில் போடும், இது வளர்ச்சி தானா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் அந்த மிகை உற்பத்தி, செயற்கையான சேமிப்பு, பல பிம்பங்களை நாம் ஆயுள் கூடியிருக்கிறது என்கின்ற பிம்பம் போன்ற பல பிம்பங்களை இந்த ஆசிரியர் மா செந்தமிழன் அவர்கள் பிம்பங்களை உடைத்திருக்கிறார் என்று இந்த கருத்துரையாளர் திருமதி தீபா பிரதீப் அவர்கள் அழகாக நிறுத்தி நிதானமாக நமக்கு உரைக்கும் வண்ணம் உரைப்பது பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம்.
நன்றி. மிகச்சிறந்த கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 66. இந்நிகழ்வினை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் நிர்வாக உறுப்பினர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பிக்கும் இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலேயே சென்னை தனியார் நிறுவன அலுவலர் திருமதி தீபா பிரதீப் பிஇ எம்பிஏ அவர்கள் மா செந்தமிழன் எழுதிய 1000 சூரியன் 1000 சந்திரன் ஒரே ஒரு பூமி என நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். கோடிக்கணக்கான உயிர்கள் வாழும் இந்த பூமியை மனித உயிர் மட்டும் ஆக்கிரமித்துக் கொள்ள முயலும் பொழுது இயற்கை அதற்கான பதிலை தக்க சமயத்தில் வழங்கும். எனவே இயற்கையுடனான முரண்பாடுகளை களைந்து ஒத்திசைவனை கை கொள்ள வேண்டும் என்பது முதலாக குழந்தைகள் மாணவர்கள் கை கொள்ள வேண்டிய நற்காரியங்களை பழங்கதைகள் விளையாட்டுகள் மூலம் எடுத்துரைத்தார். நிறுவன அலுவலராக இருந்த போதிலும் ஒரு விஞ்ஞானி போல, மருத்துவர் போல, மனநல ஆலோசகர் போல அடுக்கடுக்கான பல அரிய கருத்துக்களை எடுத்துரைத்து நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த தீபா அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் முதுகலை மாணவி கோகிலா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் அகில வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், ஆளுங்க சாய் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.